السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الكريم الودود والملك المعبود المعروف بالعفو والكرم والجود. أحمده سبحانه وتعالى على ما اتصف به من صفات الجلال والإكرام، وأشكره على ما أسداه من جزيل الفضل والإنعام، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، أيها الناس، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. உலகை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ். அனைத்தும் சத்திய தூதர் எடுத்து சொல்வதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றியவருடைய குடும்பத்தார்கள், நபித்தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் என்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பாராட்டுகளும் பாதுகாப்பும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விடயங்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ, அந்த விடயங்களை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், இந்த விடயங்களை விட்டும் அவ்விருவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ, அவற்றை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக்கொள்கிறேன். ஒரு கவிஞர் சொல்கிறார், நான் மக்களை மன்னித்து அவர்களுடன் எந்த விதமான குரோதமும் பாராட்டாமல் இருந்த பொழுது எனது உள்ளத்திலே எந்த விதமான குரோதங்களை விட்டும் நான் பாதுகாத்து கொண்டேன். எனது எதிரியை காணும் பொழுது அவருக்கு நான் சலாம் சொல்கிறேன், முகமன் கூறுகிறேன், அதனால் அவன் மூலமாக வரக்கூடிய தீமைகளை நான் தடுத்துக் கொள்கிறேன். அதே போன்று நான் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டால் அவனை பார்த்து நான் புன்முறுவல் செய்கிறேன். அவனை நான் முழுக்க அவனை நேசிப்பதை போன்று அவனை பார்த்து நான் புன்முறுவல் செய்கிறேன். ஏனென்று சொன்னால், மனிதர்கள் என்பவர்கள் நோயை போன்றவர்கள், அதற்கான மருந்து அவர்களுடன் நெருங்கி பழகுவதாகும். மாறாக நாம் அவர்களை ஒதுக்கி நடந்தால் அதன் மூலமாக பல நட்புகளை முறிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதாக ஒரு கவிஞர் சொல்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரி அல்லாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு உயர்ந்த பண்பு, மிகவும் ஒரு உயர்ந்த பண்பு, குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல விதங்களிலே பல இடங்களிலே பாராட்டப்பட்டு ஆர்வமூட்டப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பண்பு, அதுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களுடைய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்லவர்களுடைய அடையாளமாக சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாகும். அது என்ன பண்பு என்று கேட்டால், மக்களை மன்னிப்பது. மக்களை மன்னிப்பது, இந்த மன்னிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதல்லவா, இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கிறது, நல்லுபகாரிகளுடைய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் இது பற்றி பிரஸ்தாபிக்கின்றான். அதிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நபியே, நீங்கள் அவர்களை மன்னித்து அவர்களின் தவறுகளை நீங்கள் மறைத்து விடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லுபகாரிகளை, உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்பக்கூடியவராக, நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதாக கூறுகிறான். அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு வாயிலாக இந்த மன்னிக்கக்கூடிய பண்பு காணப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது, வஇன் தஃஃபு வதஸ்ஃபஹு வதஃஃபிரு, நீங்கள் மன்னித்து மறைத்து பாவங்களை மன்னித்து விட்டால், ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு பல நன்மைகளை, பெரும் கூலிகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி அல் குர்ஆன் குறிப்பிடும் பொழுது, ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃப அஜ்ருஹு அலல்லாஹ், யார் மன்னித்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார்களோ, ஃப அஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்கான கூலி அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது, அவர்களுக்கான கூலி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் மீதுதான் ஆகிவிட்டது என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அது மாத்திரமின்றி, இந்த மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கத்தை தருவதாக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை தருவதாகவும் பல இடங்களை வாக்களித்திருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மற்றொரு இடத்திலே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த், நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும்,
வானங்கள் பூமியின் விசாலமளவுடைய சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். உஅத்தத் லில் முத்தகீன், இந்த சுவர்க்கம் யாருக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்று சொன்னால் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா, துன்பங்களிலும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களிலும் இன்பங்களிலும் துன்பங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். வல் காழிமீன் அல் கைம், தனது கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், தனது கோபத்தை விழுங்கி விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது மாத்திரமன்றி வல் ஆஃபீன அனின்நாஸ், மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் அந்த விசாலமான சுவர்க்கமும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும். அல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இப்படி தமக்கு மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து உபகாரம் புரியக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறான். அல்லாஹ் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரும் ஒரு நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மன்னிப்புக்கு வழங்குகிறான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, அது மாத்திரமன்றி நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த தக்குவாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக லேசான, இலகுவான, நெருக்கமான வழி இந்த மன்னிப்பு என்பதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பதுதான் அல்லாவை அஞ்சுவதற்கு மிக நெருக்கமான வழி. அல்லாவை அஞ்சுவதற்கு மிக நெருக்கமான வழி என்ன? நீங்கள் மன்னிப்பதாகும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது மாத்திரமன்றி இந்த மன்னிக்கக்கூடிய பண்பு நபிமார்களுடைய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய நல்லடியார்கள், சஹாபாக்கள், உலமாக்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமிதி என்று சொல்லக்கூடிய நூலிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி கேட்கப்படுகிறார்கள். ஆயிஷா நாயகியிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய நட்பண்பு எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், லம் யகுன் ஃபாஹிஷன், அவர்கள் மோசமான தீய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவோ, தீய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவோ, சந்தைகளிலே சத்தம் விட்டு திரியக்கூடியவர்களாகவோ, அதே போல ஒரு மனிதன் செய்யக்கூடிய தீங்குக்கு மறுபடியும் அவருக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மாற்றமாக லாக்கின் யாஃபு வயஸ்வஹு, அவர்கள் மன்னித்து தவறுகளை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மனிதனை பொறுத்தவரையிலே மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதுமே பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உள்ளம் பழிவாங்க வேண்டும் என்பதிலே தான் கவனமாக இருக்கும். மக்களை மன்னிப்பதிலே அது கவனம் செலுத்த மாட்டாது. மாற்றமாக மன்னிக்குமாறு அந்த மனிதனிடத்திலே சொல்லப்பட்டால் அதனை ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே தான் மனிதர்களுடைய உள்ளங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. மனிதனுடைய உள்ளங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் எப்பொழுது இந்த மனிதன் தனது உள்ளத்தை அல் குர்ஆனின் மூலமாக, சுன்னாவின் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின் மூலமாக, இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களின் மூலமாக பண்படுத்துவான தனது உள்ளத்தை, அப்பொழுது அந்த உள்ளம் இவனுக்கு கட்டுப்பட்டதாக, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டதாக மாறிவிடுகிறது. இந்த பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்த உள்ளம் எப்பொழுது இந்த குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளின் மூலம் பண்படுத்தப்படுகிறதோ, அப்பொழுது மன்னிக்கக்கூடிய உள்ளமாக, விட்டு கொடுக்கக்கூடிய உள்ளமாக, மக்களுடைய தவறுகளை மறைக்கக்கூடிய உள்ளமாக இந்த உள்ளம் மாறிவிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர், எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஹதூ ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களுடைய விடயத்திலே முயற்சி செய்வார்களோ, தியாகம் செய்வார்களோ, இந்த உள்ளத்தை பண்படுத்த வேண்டும் என்று யார் முயற்சி செய்வார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நமது வழிகளை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்து விடுவோம். வஇன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உள்ளத்தை பண்படுத்தி முயற்சி செய்யக்கூடிய நல்லுபகாரிகளுடன் இருக்கிறான் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுது இந்த மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மன்னிப்பு என்ற நட்பண்புக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை புரிந்து கொள்கின்றானோ, அவனுக்கு இந்த உள்ளத்தை மன்னிப்பதற்கு பழக்கப்படுத்துவது என்பது இலகுவான காரியமாக மாறிவிடுகிறது. அபுதாவூத் என்ற கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு கோபத்தை கட்டுப்படுத்துவாரோ, அந்த கோபத்தை நிறைவேற்றுவதற்கு, அதனை வெளிப்படுத்துவதற்கு சக்தி இருந்தும் சக்தி இல்லாமல் கோபத்தை அடக்கித்தான் ஆக வேண்டும். சக்தி இல்லாதவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு சக்தி இல்லாதவர்கள்
முடியாதவர்கள் அதனை அடக்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் அதனை வெளிப்படுத்துவதற்கு யாருக்கு சக்தியும் அதிகாரமும் இருக்கிறதோ அந்த நிலைமையிலே யார் தனது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாளையிலே முழு மனித சமுதாயத்துக்கு முன்னால் அந்த மனிதனை அழைத்து அவளத்தில் சொல்லுவான், உனக்கு விரும்பிய ஹூரியங்களை கண்ணலைகளை இந்த உலகத்தில் மறுமை நாளையிலே நீ தெரிவு செய்து கொள்வாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது ஆதாரபூர்வமான அறிவிப்பு என்பதாக அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தீர்ப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சில மனிதர்கள் இப்பொழுது இப்படி மக்களை மன்னிக்காமல் இருப்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம் அல்லது அவர்கள் ஒரு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறு நாம் மன்னித்தால் நமது கண்ணியம் இல்லாமல் சென்றுவிடும், நமது மதிப்பை நாம் இழந்து விடுவோமே, மக்களுக்கு மத்தியிலே நாம் இழிவடைந்து விடுவோமே என்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். மேலும் இவ்வாறு நாம் அவர்களை தண்டிப்பதன் மூலமாக அல்லது மன்னிக்காமல் அவர்களுக்கு நாமும் அதனை பழிதீர்ப்பதன் மூலமாகத்தான் நமது கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக சில மக்கள் நினைக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது உண்மையிலே உண்மைக்கு மாற்றமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் கண்ணியம் மரியாதை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மன்னிக்கக்கூடிய இந்த பண்பில் தான் வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இந்த மனிதனுடைய இந்த எண்ணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் செய்யும் விதமாக மிக தெளிவாக இந்த பிரகடனத்தை செய்கிறார்கள். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வமா ஸாதல்லாஹு அபதன் பிஅஃவி இல்லா இஸ்ஸன். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு அடியான் மன்னிக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அதிகரித்து கொண்டே செல்கிறான். அவருக்கு ஒரு நாளும் கேவலமோ அவமானமோ அவருடைய கண்ணியத்தில் எந்த விதமான குறைபாடோ ஏற்பட மாட்டாது என்பதை திட்ட தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸ் மிகவும் ஆதாரபூர்வமான முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் கூட இந்த மன்னிப்பு என்ற பண்பின் மூலமாக இந்த மனிதருக்கு வெற்றியும் கண்ணியமும் தான் காத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மன்னிப்பு என்ற பண்பை பொறுத்தவரையிலே மனிதர்களை நாம் மூன்று விதமாக நோக்கலாம். மனிதர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் தமக்கு இன்னொருவர் அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்தை அவர் செய்ததை போன்று ஒரு தண்டனை அவருக்கு வழங்கி அந்த அவர்களுடைய அந்த பழிதீர்க்கும் எண்ணத்தை தீர்த்து கொள்வார்கள். இது மனிதர்களே ஒரு விதமான கூட்டம். அடுத்ததாக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் பழிக்கு பழி தீர்ப்பது என்ற பெயரிலே அநியாயம் செய்யக்கூடியவராக இருப்பார்கள். தனக்கு ஒருவர் அநியாயம் செய்துவிட்டால் அவர் தமக்கு இழைத்ததை விட கூடுதலாக அவர் அநியாயம் செய்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் தான் நன்மையை விரைந்து செய்யக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடிய கூட்டத்தினர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மூன்று கூட்டத்தையும் ஒரே வசனத்திலே குறிப்பிடுகிறார். மனிதர்களின் இந்த மூன்று வகையினர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரே வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதுதான் وَجَزَاءُ سَيِّئَةٍ سَيِّئَةٌ مِثْلُهَا. யாருக்கு ஒரு மனிதர் தீங்கு செய்கிறாரோ அவருக்கு அதே போன்ற ஒரு தீமையை செய்வதற்கு அனுமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா வழங்கியிருக்கிறார். ஒரு மனிதர் நமக்கு அநியாயம் செய்துவிட்டால் அதை போன்ற தண்டனையை அவருக்கு பழிதீர்ப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா நமக்கு அனுமதித்திருக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா சொல்கிறான், ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹா ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அவ்வாறு தீமை செய்ததற்கு பின்னால் யார் அந்த தீமையை மன்னித்து விடுகிறார்களோ சீர்திருத்தி விடுகிறார்களோ மன்னித்து சீர்திருத்தி விடுகிறார்களோ அவர்களுடைய கூலி அல்லாஹ்வின் மீது இருக்கிறது. இவர்கள் தான் நாம் கூறிய அந்த மூன்றாவது கூட்டம் மன்னிக்கக்கூடியவர்கள். இரண்டாவது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னஹு லா யுஹிப்பு வாலிமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அநியாயக்காரர்களை விரும்புவதில்லை என்பதாக அல் குர்ஆனிலே திட்ட தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறிவிட்டான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடக்கூடிய அந்த இரண்டாவது வகை கூட்டமாகிய மக்களை மன்னித்து அவருடைய குறைகளை தவறுகளை மறைக்கக்கூடிய மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் உலகத்திலே எங்களுக்கு எவ்வளவுதான் அந்த மன்னிப்பின் மூலமாக நஷ்டம் ஏற்படுவது போன்று தோன்றினாலும் உண்மையிலே அது நஷ்டமில்லை சகோதரர்களே. மாற்றமாக இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றி கண்ணியம், மறுமையிலும் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய கூலிகளை நமக்கு அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். எனவே மக்களிடத்திலிருந்து நிகழக்கூடிய தவறுகளை மன்னித்து மறைத்து சீர்திருக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலிடம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியுள்ளவர்களாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.